हाय फ्रेंड्स ग्रीनलैंड मेट्रो चैनल के तंगले अनुपुरन वरवीर करें इनोडे चैनल इन्नो सब्सक्राइब पना बंदा सब्सक्राइब पनंगा ग्रीनलैंड मेट्रो अब डिंगर दा इनोडे चैनल लाइक पनंगा शेयर पनंगा कमेंट पनंगा इन्नी की नम्मा वीडियो लो पाकुडे रेसिपी एन्ना बिसल सुना विदाउट फायर फूड आइटम दा और वंदु कर्ड राइस पना पोरोम तैस सादम पना पोरोम तैस सादम कोंजम डिफरेंट मेथड ल पना पोरोम அதாவது வந்து நம்ம வந்து சாதாரணமாக வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு தான் தயிர் சாதம் வந்து போட்டு சாதாரணமாக கிளறி எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து நான் பார்த்திங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் கிட்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சாதம், வடித்த சாதம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பால் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தயிர் தான், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் முந்திரி வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், மாதுளை முத்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் தேவையான பொருட்கள் சாதம், மில்க்கு 1 டம்ளர் வச்சுருக்கேன், மாதுளை முத்து கொஞ்சம் வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ண முந்திரி வச்சுருக்கேன், சால்ட் வச்சுருக்கேன், தயிர் பாருங்கள் கொஞ்சம் தான் 1 ஸ்பூன் தான். இப்போது நம்ம சாதத்தை என்ன பண்ணிக்கணும், மத்தாலேயோ அல்லது இந்த ஸ்மாஷ் பண்ணக்கூடிய இதாலேயோ போட்டு நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது சால்ட்டு போட்டுறோம். சால்ட் போட்டுட்டு இந்த பாலை ஊற்றிக்கிறோம். சாதாரணமாக தயிர் சாதம் நம்ம பிக்னிக் போகும்போது கோவிலுக்கெல்லாம் போகும்போது தயிர் சாதம் பண்ணுறது பால் நிறையா பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக அது உர வைக்கிற மாதிரி தயிர் வந்து கொஞ்சம் தான் போடணும். நிறைய பேர் தயிரையே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு தயிர் சாதம் கொண்டு போவாங்க, அது புளிச்சு போய்டும். பால் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சின பாலை ஊற்றிட்டு தயிர் வந்து சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கிளறிட்டு பண்ணணுமா. காலையில் இப்போ நைட்டு அடுத்த நாள் நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பிக்னிக் போகிறோம் அல்லது வந்து கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா மொதல் நாள் கிளறி வச்சுட்டா கூட அது கெடாமல் இருக்கும். அந்த பால் வந்து அந்த தயிர் கொஞ்சம் விடும்போது அது வந்து புளிக்காமல் நல்லாயிருக்கும், உர குத்துற மாதிரி ஆகிடும். ஆனால் பியூர் தயிரையே ஊற்றி நம்ம தயிர் சாதம் பண்ணும்போது புளிச்சு போயிடும். அதனால் தயிர் சாதம் பண்ணுறது இந்த மெத்தடு தான், பாலை ஊற்றிட்டு தான் நம்ம செய்யணும். பாருங்கள் சால்ட்டு நம்ம போட்டுட்டோம். இப்போ தயிர் இல்லையா, தயிர் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். தயிர் எடுத்துக்கணும், இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். மத்துருச்சுன்னா கூட மத்தில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், நிறைய மாவெல்லாம் கொழுக்கட்டுக்கு மாவு கலரும்போது சூடாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படி ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அழகான ஒரு கரண்டி. இப்போ என்ன பண்ணிடுறோம், சாதாரண ஆர்டினரியாக இருக்கக்கூடிய பாருங்கள் நல்லா கலந்துட்டோம். ஏற்கனவே உப்பும் போட்டோம், 1 ஸ்பூன் தான் தயிர் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதுளை முத்து இருக்கு இல்லையா இதை கொட்டிடுறோம். அப்புறம் இந்த ஃப்ரை பண்ண நெய்யில் ஃப்ரை பண்ண முந்திரி இதையும் போட்டுறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தயிர் சாதம். இதில் வேறு எதுவும் கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டோமோ அது வந்து கார தயிர் சாதம் மாதிரி ஆகிடும். இது வந்து ஸ்வீட் கர்ட் ரைஸ்னு சொல்லலாம். பாருங்கள் அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கூட இந்த மாதுளை முத்துக்கும் முந்திரிக்காகவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தயிர் சாதம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள் நம்மளுக்கு கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்னேன் ஒரு மல்டி சேனல் தான் இது, எல்லா விதமான ஐட்டம்ஸும் இதில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போய் என்னோடய சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்னு போய் பாருங்கள், அதில் வந்து எல்லாமே பிரித்து வகையை வந்து பிரித்து போட்டிருக்கோம். இப்போ கிரேவி ஐட்டம்னா அது தனியாக இருக்கும், ஃபேஷன் ஜுவல் அப்படின்னா அது தனியாக இருக்கும், இந்த மாதிரி தனியாக பிரித்து போட்டிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிஃப்ரெண்ட் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.